எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷகீலா. நான் இன்னைக்கு பேச போகிறது டிசேபிள்டு விமன் பற்றி. இந்த இடத்துல நான் பார்த்த அளவுக்கு பெரிய ஷீல்ட்ஸ் வேறு யாருமே பார்த்துருக்க முடியாது. இதெல்லாம் வின் பண்ணது டிசேபிள்டு விமன் தான். இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் தான். என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வேன், அவங்களுக்கு ஒரு வேன் வேணும். அந்த வேன் வந்து நம்ம வாங்கி மாடிஃபை பண்ணணும். எப்படின்னா அதில் ஒரு ஹைட்ராலிக் பிளேட் மாதிரி ஒன்று போட்டு அங்கே நின்ன உடனே வீல் சேரோடு அவங்க வந்து அந்த வண்டிக்குள்ளே போகிற மாதிரி, அதே மாதிரி வந்து ரிட்டர்ன் நின்னோடனே அதே மாதிரி இறங்குற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு மெயின் கஷ்டம் என்ன தெரியுமா, இங்கேருந்து வீல் சேரில் போய் அதை மடித்து அதை வந்து உள்ளே வச்சுட்டு இவங்க உட்காரதுக்குள்ளே இவங்க இவங்க நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். என் பேர் வந்து மேரி. நான் வந்துட்டு 20,000 காப்பகத்தில் இருக்கிறேன். நான் வந்து ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். ப்ராக்டிஸ்க்கு தான் மெயினாக ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள். என்கிட்ட பாஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் போகிறோம், அத்லெட்டிக் ப்ராக்டிஸ் போகிறோம் நாங்கள். இந்த ப்ராக்டிஸ்க்கு கம்பல்சரி நாங்கள் ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணுவோம். ஒருத்தர் தூக்கி போய் விடுவாங்களா இல்லை பஸ்ஸுக்கு என்ன பஸ்ஸில் ஏற்றுவாங்களா எங்களை, அதெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய விஷயம். நாங்கள் நிறைய யோசிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரெடி ஆகிட்டு 8 மணிக்கெலாம் வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஆட்டோ கிடைக்க மாட்டேனுது. ஆட்டோ வந்துட்டு சில ஆட்டோ ஓலா ஆட்டோலாம் வந்துட்டால் நீங்கள் வீச்சரை ஏற்றக்கூடாது அது மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா ஒரு ஆட்டோக்கு 300 ரூபா கொடுக்கணும், 250 ரூபா கொடுக்கணும், பக்கத்தில் இருக்கிறதுக்கே 150 ரூபா கேட்குறாங்க. எங்களுக்கு ஆட்டோ ஃபர்ம் பார்க்கிங் பண்ணுறதே பெரிய விஷயமாயிடுது. சில சமயத்தில் பார்க்கிங் பண்ணால் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது, உங்களை ஏற்றின்னு போனோன்றது நீங்கள் போய் நீங்கள் இறங்கிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. சில பேர் ஏற்றின்னு போகிறேன்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீங்கள் இங்கேயே இறங்கிடுங்கம்மான்னு சொல்லிட்டு சில பேர் பாதிலேயே இறக்கி விட்ருவாங்க. அது கேபு புக் பண்ணனாவும் எங்களுக்கு அதே பிரச்சனை தான். கேபில் ஒரு வீல்சேர் அதுவும் மடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஏற்ற முடியும். அதுவும் வீல்சேர் வந்து சின்னதாக இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இது மாதிரி வேன் கிடச்சினா இந்த பிரச்சனைங்க எங்களுக்கு இருக்காது. அதை தான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்கள். அதனால் இந்த வம்பே வேண்டாம். நம்மளால் முடியும், நீங்கள் நினச்சா முடியும், உங்கள் எல்லாராலையும் முடியும். சிறு துளி பெருவெள்ளம்னு வாங்க. முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். 1 ரூபா ஆகட்டும், 5 ரூபா ஆகட்டும், 10 ரூபா ஆகட்டும், கீழே இருக்கிற லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வேன் வாங்குகிறோம், அதை மாடிஃபை பண்ணுறோம். நம்ம டிசேபிள் விமன், நம்ம டிசேபிள் விமனுக்கு நம்ம வந்து அந்த வேனை வாங்கி மாடிஃபை பண்ணி தரோம். இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம்.